ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி வித்தின் மினிட்ஸில் ஒரு மொபைல் ஆப் எப்படி ரெடி பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோட், ஒரு கால்குலேட்டர் மொபைல் ஆப் வேணால் ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த கால்குலேட்டர் மொபைல் ஆப் வந்து வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ அது எப்படின்றது தான் இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ சாட் ஜிபிடி போங்க. சாட் ஜிபிடி போயிட்டு கிவ் HTML, JavaScript அண்ட் CSS கோட் இன் செப்பரேட் ஃபைல்ஸ் கொடுத்துருங்க. ஃபார் கால்குலேட்டர் வச்சுக்கிடுவோம். ஃபார் கால்குலேட்டர் வெப் ஆப். ஸோ இப்போ வந்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட், JSS ஃபைல், CSS ஃபைல், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல், HTML ஃபைல், இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக வரும். ஸோ ஆக்ட் அஸ் அ வெப் டெவலப்பர்னு கொடுத்துட்றேன். பட் நம்ம பண்ண போகிறது மொபைல் ஆப் தான் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு HTML ஃபைல், CSS ஃபைல், JavaScript ஃபைல் எல்லாம் 3 தனி செப்பரேட் ஃபைல்ஸாக வந்துடும். ஏன்னா நம்ம முதல்ல ப்ராம்ப்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கால்குலேட்டர் ஆப் வந்து ஒரு பிரைட்டாக இருக்கணும், கலர்ஸ் அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ரெட்டு, ஆரஞ்சு, ஸோ அந்த மாதிரி க்ரீன், அந்த மாதிரி கலர்ஸ் இருக்குன்றதையும் நம்ம ப்ராம்ப்டில் மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து 3 செப்பரேட் ஃபைல்ஸ், HTML ஃபைல் செப்பரேட்டாக, JavaScript ஃபைல் செப்பரேட்டாக, CSS ஃபைல் செப்பரேட்டாக வந்துருச்சு. ஸோ இந்த நமக்கு வந்திருக்க கோட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லை அதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கோடை காப்பி பண்ணி கோட் பென் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் நமக்கு வந்திருக்கிற கோடை வந்து வெரிஃபை பண்ணுறோம். ஸோ HTML இருக்கிற இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம் அந்த கோடை. அதுக்கப்புறம் CSS இருக்கிற இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் JavaScript இருக்கிற இடத்துலையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ வந்து இதையும் காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது கொஞ்சம் பிரைட்டனாக ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னும் ஏன்னா இது வந்து வெறும் பிளாக் அண்ட் சாரி ஒயிட் அண்ட் ஆரஞ்சு மட்டும்தான் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ பட் ஆனால் வந்து கால்குலேட்டர் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, 5x4 20 அப்படின்றது ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம பேக் டு சாட் ஜிபிடி போகிறோம். ஸோ பேக் டு சாட் ஜிபிடி போய் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுறோம். ஸோ ரிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம பேக்ரவுண்டு தான் தேவைப்படும், இல்லைங்களா? ஸோ அதனால் CSS ஃபைலை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறோம். ஸோ நீட் மை கால்குலேட்டர் ஆப் வித் ரெட் பேக்ரவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அது ரெட் பேக்ரவுண்டில் அது ப்ராப்பராக வருது. ஸோ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு இதை பழைய கோடை எடுத்துகிட்டு புது CSS கோட் போடுறேன். இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஒயிட் ஆரஞ்சு இல்லாமல் ஒயிட் க்ரீமி கலர் வித் ரெட் அண்ட் ஆரஞ்சு வந்துருக்கு. ஸோ இந்த கால்குலேட்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க்கும் ஆகுது, கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த HTML கோட், CSS கோட், JavaScript கோட், இதை வந்து நம்ம இந்த கோடை வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். கோட் இஸ் பர்ஃபெக்ட்ன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கோடை ஆன்லைன் வெப் ஆப்பாக மாற்றணும். பட் அந்த ஆன்லைன் வெப் ஆப்பாக மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த கோட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து கம்ப்ரஸ்டு ஃபைலாக மாற்றணும், சரிங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து நோட் பேடு போகிறோம். நோட் பேடில் போயிட்டு நம்ம வந்து HTML கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, index.html இப்படி தான் நீங்கள் அந்த நோட் பேடை சேவ் பண்ணணும், வேறு எதுவும் போட்டு சேவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி styles.css போட்டு தான் ஸ்டைல் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா JavaScript குரியதையும் நீங்கள் போட்டு தான் சேவ் பண்ணணும்.
ஸோ அது என்னன்றதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வீடியோஸ்லேயே. ஸோ இண்டெக்ஸ் டாட் HTML, ஸ்டைல்ஸ் டாட் CSS, அந்த மாதிரி போட்டு தான் பண்ணணும். ஸ்கிரிப்ட்ஸ் டாட் JSS அப்படின்னு போட்டு தான் நீங்கள் டைப் பண்ணணும், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் சேவ் பண்ணி நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு ஃபோல்டரில் போட்டுடணும். ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணுற வேலையை பண்ணுறோம். ஸோ HTML போகிறோம், காப்பி பண்ணுறோம், காப்பி பண்ணிவிட்டு அதை நோட் பேடில் சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம அதை சேவ் பண்ணுற மெத்தட் வந்து ப்ராப்பராக ஃபைலில் போய் ரீநேம் பண்ணி சேவாஸ் கொடுத்து ப்ராப்பராக பண்ணுறோம். ஸோ இதே மெத்தடில் CSS-உம் பண்ணுறோம், ஜாவா ஸ்கிரிப்டும் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ்ஸு நம்ம கவனமாக பண்ணணும், வேறு எதுவும் போட்டு சேவ் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ நியூ ஃபோல்டரில் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ மூணு ஃபைல்ஸையும் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம செய்ய வேண்டியது போயிட்டு கம்ப்ரஸ்டு ஃபோல்டராக ரெடி பண்ணோம். இதை ரீநேம் பண்ணுறோம், கால்சின்னு ரீநேம் பண்ணுறேன். ரீநேம் பண்ணதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணிவிட்டு கிவ் ஆக்சஸ் டு சென்டு டு போட்டு கம்ப்ரஸ்டு ஃபோல்டரில் கம்ப்ரஸ் பண்ணி ஸோ அந்த ஃபைலை ரெடி பண்ணி வச்சிட்றோம். இப்போது கம்ப்ரஸ் ரெடி. இப்போ நம்ம போக வேண்டிய இடம் வந்து tiny.host அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம அப்லோட் ஃபைலில் போய் நம்ம கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ கால்சியர் ஜிப் ஃபைலாக கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கோம், அந்த ஜிப் ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இமெயில் ஐடியை நம்ம கொடுக்குறோம், கொடுத்து கண்டினியூ கொடுக்குறோம். கொடுத்த உடனே நமக்கு வெப் ஆன்லைன் ஆப்பாக அது கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஸோ இப்போது நம்ம tiny.host போகிறோம், போயிட்டு அந்த லிங்க்கை கொடுக்குறோம். ஸோ லாகின் பண்ண சொல்லிட்டு அப்லோட் ஃபைல் கொடுத்துட்றோம். ஜிப் ஃபைலை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ வெப் ஆன்லைன் வெப் ஆப்பாக அது கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் மை லிங்க்ஸில் போய் பப்ளிஷ் ஆகுது. ஸோ ஆனதுக்கப்புறம் ஓகே, பூம், இட்ஸ் ரெடி. ஸோ tiny.host-ல போய் ஆனதுக்கப்புறம் இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் பண்ணால் அது வெப் ஆப்பாக ஓப்பன் ஆகுது, ப்ராப்பராகவும் ஒர்க் ஆகுது. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்றோம். ஸோ இப்போ வந்து வெப் ஆப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெப் ஆப்புக்குரிய கோடு இது பண்ணிட்டோம், அந்த கோடு கரெக்டாக இருக்கான்றத கோட் பெனில் செக் பண்ணிட்டோம். இப்போ வெப் ஆப்பு வந்து ரெடி பண்ணிட்டோம். tiny.host-ல போய் வெப் ஆப்பும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த வெப் ஆப்பை வந்து மொபைல் ஆப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து வெப் இன்டூ ஆப் அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ எந்த வெப் ஆப்பையும் ஒரு மொபைல் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு போகிறோம். போயிட்டு அங்கே ஒரு யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணுறோம். எந்த யூஆர்எல், நம்ம வெப் ஆப்புக்குரிய யூஆர்எல் இருக்கு இல்லைங்களா, வெப் ஆப்பை ரெடி பண்ண லிங்க் வந்துச்சு இல்லைங்களா, அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கம்பெனி நேம், ஆப் நேமும் கொடுக்குறோம், கம்பெனி நேமும் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆப் நேம் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி நேமும் கொடுக்குறோம். கம்பெனி நேம் கொடுத்துட்டு அங்கே ஐக்கான் கேட்குது. ஒரு ஐக்கான் ஃப்ளாட் ஐக்கான்லேயும் பண்ணிக்கிறலாம், இல்லை கான்வாவில் நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும், இல்லை ஃப்ளாட் ஐக்கான் வெப்சைட்டில் போய் ஒரு ஐக்கான் எடுத்துக்கிறலாம். நான் ஏற்கனவே ஒரு ஐக்கான் எடுத்ததுனால அந்த ஐக்கானை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டேர்ன் வெப்சைட்டு ஆப் கொடுத்துறேன். ஸோ மை கம்பெனி வந்து லெஃப்ட் பண்ணக்கூடாதுனால விசாகன் சொல்யூஷன்ஸ்னு நம்ம கம்பெனி நேமையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஸோ அது ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஐக்கானும் நம்ம கொடுத்துட்றோம். இப்போ வந்து எந்த இடத்துல நம்ம ஆப் வேணும், ஃப்ரீ டவுன்லோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரீ ஆண்ட்ராய்ட் ஆப், அதை கொடுத்துட்டு மே கேப்னு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுது. ரெஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே உங்களோட க்ரெடென்ஷியல்ஸை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே அது உடனே வந்து ரீஜென்ரேட் ஆகும். ஸோ ஆப் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும், மொபைல் ஆப் வந்து அது க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மேக் அன் ஆப்னு சொல்லுது. ஃபியூ செகண்ட்ஸில் ஆப் மேக்கரில் அந்த ஆப் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்மளோட மொபைல் ஆப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி வந்து நம்மளோட மொபைலில் யூஸ் பண்ணி பார்க்குறது, நம்ம எப்படி கூகுள் க்ளவுடில் பண்ணுன்றது ரொம்ப ஈஸி மெத்தட் சொல்கிறேன்.
நேராக உங்களோட ஜிமெயில் இல்லைனா கூகுள் சூட்டில் போயிட்டு உங்களோட கூகுள் டிரைவ் இருக்கு இல்லைங்களா, உங்களோட இமெயிலோட கூகுள் டிரைவ் இருக்குங்களா, இது டவுன்லோட் ஃப்ரீ இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இது எப்படி வந்து மொபைல் ஆப்பை உங்களோட மொபைலில் யூஸ் பண்ணி பார்க்குறது எப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதேமாரி கூகுள் ப்ளே ஸ்டோரில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதும் இதில் சொல்கிறேன் நான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை கூகுள் சூட்டை கிளிக் பண்ணி கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ கூகுள் சூட் போகிறீங்க, அப்புறம் கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து மொபைல் ஆப் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆன உடனே இதில் இங்கே பாருங்கள் ஏபிகேன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த மொபைல் ஆப் ரெடி ஆனோடனே உள்ளே போய் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இந்த ஏபிகே ஃபைல் இருக்கும். அந்த ஏபிகே தான் வந்து உங்களுக்கு மொபைல் ஆப். ஸோ இப்போ வந்து உங்களோட கூகுள் டிரைவ், உங்களோட இமெயிலில் இருக்கிற உங்களோட கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டரை கிளிக் பண்ணி அந்த ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஃபைலை அப்லோட் பண்ணி இந்த கூகுள் டிரைவில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ எங்கே போகிறீங்க, ஃபஸ்ட்டு கூகுளில் ஜிமெயில் போகிறீங்க, ஏபிகே ஃபைலில் பார்த்து வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜிமெயில் போகிறீங்க, ஜிமெயிலில் கூகுள் டிரைவ் போகிறீங்க, கூகுள் சூட்டில் ஜிமெயில் இல்லை சாரி கூகுள் சூட்டில். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதில் அந்த ஏபிகே ஃபைலை அப்லோட் பண்ணி வச்சிடுறீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ணி முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் இப்போ உங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்கள் இதை ஏபிகே ஃபைல் சர்ச் பண்ணியாச்சு, அப்லோட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? டன். இப்போ நம்ம அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட மொபைலை எடுங்க, உங்களோட மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் அந்த இமெயில் ஐடியில் அந்த கூகுள் டிரைவில் தானே இந்த ஏபிகே ஃபைல் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ உங்களோட மொபைலை எடுத்து அந்த கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணி அந்த நீங்கள் எதில் ஏபிகே ஃபைல் போட்டிங்களோ அந்த ஏபிகே ஃபைல் இருக்கிற கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணி அந்த ஏபிகே ஃபைலை இன்ஸ்டால் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் அது இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனவுடனே நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் கூகுள் டிரைவில் சாரி கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் ஆப் க்ளவுட்லேயும் நீங்கள் இந்த மொபைல் ஆப்பை பண்ணிக்கிறலாம். மொபைல் ஆப் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.